தமிழகத்தில் இந்து கோவில்களை திறந்து வைத்த அண்ணாமலை. தமிழக பாஜக சார்பில் அனைத்து தினங்களிலும் கோவில்களை திறக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 10 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டு அனைத்து கோவில்களையும் திறக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அவ்வாறு திறக்கப்படவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை அரசு சந்திக்க நேரிடும் என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அண்ணாமலை அவர்களின் பேச்சுக்கு பலர் மீம்ஸ்களை போட்டு பாஜகவை கலாய்த்தார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக ஆளுநரை சந்தித்தார். அடுத்த நாள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநரை சந்தித்தார். பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆளும் திமுக அரசு தானாகவே அண்ணாமலை அவர்களின் கோரிக்கையை ஏற்று கோவில்களை திறக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் ஊடகங்கள் ஒரு சார்ந்த செய்திகளை வெளியிட்டு வருவது அனைவரும் அறிந்ததே. சில ஊடகங்கள் பாரதிய ஜனதா கட்சியை குறை கூறுவது முழு நேர தொழிலாக செய்து வருகின்றது. அதனால் பாஜக கட்சி எந்த செயலில் இறங்கினாலும் அதை கேவலப்படுத்தும் வகையில் செய்திகளை வெளியிடுவதும் அவதூறு பரப்புவதும் குறிக்கோளாக கொண்டுள்ளனர்.